டெய்லர் பார்த்தோம், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தமிழ் மூவிக்கு தேவையான கண்டென்ட் கிடையாது, பியூர் அண்ட் பியூர் ஒரு தெலுங்கு ஃபிலிமுக்கு தேவையான கண்டென்ட். நான் ஃபர்ஸ்ட் துணி ட்ரெய்லர் பார்த்தேன், அது கொஞ்சம் லைட்டாக முக்கியதாக இருந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எதாவது துணியே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஒரு பக்கா தெலுங்கு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, தவிர அந்த வாரிசுடுன்ற தெலுங்குக்கு வேணால் ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் தமிழில் வந்து துணிவுக்கு ஈக்குவல் தருமான்றது டவுட் தான். இந்த கிளாஸ்ல துணி தான் வின் ஆகிடும் நினைக்கிறேன். ஆஸ் அ தளபதி ஃபேன் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு சொல்றதுக்கு. தேர்ட் சனா இருந்து கடைக்குட்டியா இருந்து அந்த கடைக்குட்டி சீக்கிரம் படம் மாதிரி அது மாதிரிலாம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ட்ரெய்லர் பதிலாகிட்டே எனக்கு பயம் ஆயிடுச்சு, தவிர எல்லாம் ஜாலியா இருக்காங்க. எந்த நோக்கத்துல ஜாலியா இருக்காங்கன்னு தெரியல. எக்ஸ்பெக்டேஷன்லாம் தயவு செஞ்சு குப்பையில போட்டு வந்திருக்கேன். சத்தியமா எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ நானே ஒரு தளபதி ஃபேன், ஸோ எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. இப்போ நான் டிசப்பாயின்மெண்ட்டோட தான் வீட்டுக்கு போறேன். ட்ரெய்லர் பார்த்தோம், கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். இது எப்படின்னா ஒரு தமிழ் மூவிக்கு தேவையான கண்டென்ட் கிடையாது, இது வந்து பியூர் அண்ட் பியூர் ஒரு தெலுங்கு ஃபிலிமுக்கு தேவையான கண்டென்ட். இப்போ நீங்கள் வந்து இந்த தெலுங்கு ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, அல வைகுண்டபுரம் அந்த மாதிரி வந்து அல்லு அர்ஜுன் மகேஷ் பாபு படம்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபேமிலி எமோஷன், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு, அது இதுதான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ தமிழ்நாடு ஆடியன்ஸ்க்கு என்ன வேணும்னா மாஸ் வேணும். ஸோ அந்த மாஸ் வந்து சத்தியமாக இதில் இல்லை. ஸோ நானே ஒரு தளபதி ஃபேன், ஸோ எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் டிசப்பாயின்மெண்ட்டோட தான் வீட்டுக்கு போகிறேன். ஸோ இது ஒன்று தான் கொஞ்சம் மனசு அடிச்சிக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் எதிர்பார்த்தது வந்து இப்போ இந்த தீ தளபதி பாட்டுலாம் வந்துச்சு. தீ தளபதி பாட்டுலாம் வந்து பார்த்தோன்னே ஒரு புரட்சியாக இருந்துச்சு, பார்த்த உடனே ஆஹான்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு நார்மல் ஃபைட் சீனுக்கு அந்த பாட்டு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுதான் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த ஒரு பக்கா தெலுங்கு ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு, தவிர அந்த வாரிசுடுன்ற தெலுங்குக்கு வேணால் ரிலீஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் தமிழில் வந்து துணிவுக்கு ஈக்குவல் தருமான்றது டவுட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும், அப்படிதான் இருக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி இந்த கிளாஸ்ல துணி தான் வின் ஆகிடும் நினைக்கிறேன். ஆஸ் அ தளபதி ஃபேன் கஷ்டமா தான் இருக்கு எனக்கு சொல்றதுக்கு, இது ரிவீல் பண்ற கஷ்டமா தான் இருக்கு. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. இதுதான் சென்டிமெண்ட், அதுதான் சொன்னேன், சென்டிமெண்ட் எமோஷன் அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் படம் இது. ஆனால் நம்ம எதிர்பார்க்கறது அதுவா, ஒரு இவ்வளோ பெரிய ஆக்டர் என்ன சொல்றது, இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 120-150 க்ரோஸ் வாங்கியிருப்பாரு இந்த படத்துக்கு மட்டும். அவ்வளோ காசு வாங்கிட்டு இப்படி ஒரு சென்டிமெண்டல் மூவியில் இப்போ இந்த ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க. அவர் வந்து தேர்டு சன், அந்த ஃபேமிலியோட தேர்டு சன் அவர். ஸோ ஒரு தேர்டு சனாக இருந்து கடைக்குட்டியாக இருந்து அந்த கடைக்குட்டி சீக்கிரம் படம் மாதிரி அது மாதிரிலாம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தை ட்ரெய்லர் பதிலாகிட்டே எனக்கு பயம் ஆயிடுச்சு, தவிர எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. எந்த நோக்கத்தில் ஜாலியாக இருக்காங்கன்னு தெரியல. துணிவு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இப்போ ரெண்டு கம்பேர், நான் ஃபஸ்ட்டு துணி ட்ரெய்லர் பார்த்தேன், அது கொஞ்சம் லைட்டாக முக்கியதாக இருந்துச்சு. இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எதாவது துணிவே நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா துணிவு வந்து அந்த ஃபுல் மூவியில் வந்து ஒரு பார்ட்டு தான் எடுத்து போட்டிருக்காங்க போல். ஆனால் இது வந்து மொத்தமாகவே ஒரு ஃபுல்லாகவே நம்மளுக்கு கதை தெரிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இப்போ அவர் சொல்லிட்டாங்க, மூணாவது பையன் ஃபேமிலியில். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரே ஃப்ரீக்காக இருக்கார், அதாவது ஊர் சுற்றுறாரு, அப்படி ஏதோ சடனாக பிரச்சனை வருது, குடும்பம் பிரியுது. ஸோ இந்த மாதிரி தான், அதாவது நீங்கள் ஒரு தெலுங்கு மூவி, நீங்கள் அதாவது என்ன சொல்கிறது, நீங்கள் படத்துக்கு வரீங்க, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு வரீங்க, தளபதி ரசிக்கிறீங்கன்னா சும்மா அப்படியே வந்து பார்த்துட்டு போகலாம். தவிர எக்ஸ்பெக்டேஷன்லாம் தயவு செஞ்சு குப்பையில் போட்டு வந்துருக்கேன். சத்தியமாக எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அதுதான் நான் சொல்ல முடியும். எதிர்பார்க்கவே கூடாது பொங்கலுக்கு. நீங்கள் வந்து இது சும்மா அப்படி வரணும், அதாவது போர் அடிச்சுது, போர் அடிக்கலாம் பார்க்கணும், நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு துணிவு போயிடுங்க. ஆனால் இதெல்லாம் ஓவராலாக வந்து ட்ரெய்லர் வந்து ட்ரெய்லர் காமிச்ச விதம் ஓகே. ஆனால் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் கவனித்து ஸ்டோரி பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மொக்கை. சும்மா ஒரு வாட்டி பார்த்துட்டு வேணால் விட்டுறலாம் ட்ரெய்லர். தேங்க்யூ.